ஹலோ அருண், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதுனா வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இதில் வந்து தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் அதிகமாக இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது தேவையில்லாத பாயிண்ட்ஸு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதனால் ஒரு நோட் போட்டு எழுதிங்க, எந்தெந்த டாபிக் கொடுத்தாலும் அது வந்து ஒரு தனியாகவே நோட் போட்டுங்க. ஷார்ட்கட்டாக இருந்தாலும் சரி, நார்மலாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி சரியா. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஷார்ட்கட் வந்து எல்லாத்துக்கும் வந்து பாசிபிள் கிடையாது சரிங்களா. அதே போல் ஷார்ட்கட் கொடுக்கறது அதை நீங்கள் திரும்ப 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 அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த மைண்ட் வந்து மைண்டில் வந்து நிற்கும் ஷார்ட்கட் கூட சரிங்களா. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது நோட் போட்டு எழுதிக்கிறது பெட்டர் சரிங்களா. பார்க்கலாம். பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், பிப்ரவரி 2 உலக சதுப்பு நில தினம், பிப்ரவரி 2 உலக சதுப்பு நில தினம், பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், பிப்ரவரி 9 இந்திய மக்கள் தொகை தினம், பிப்ரவரி 9 இந்திய மக்கள் தொகை தினம், பிப்ரவரி 9 இந்திய மக்கள் தொகை தினம், பிப்ரவரி 10 உலக பருப்பு வகைகள் தினம், மற்றும் என்னது குடற்புழு நீக்க விழிப்புணர்வு தினம். இந்த பருப்பு வகைகள் தினம், இந்த ஐநா வந்து எந்த வருஷத்தை வந்து பருப்பு ஆண்டா கொண்டாடினாங்க அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க 2017 or 18 சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உலக பருப்பு வகை நாள் அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஆண்டு சரிங்களா, 2018 நினைக்கிறேன் சரிங்களா. அதனால் இது வந்து மெமரைஸ் பண்ணிங்க, பிப்ரவரி 10 ஞாபகம் வச்சிங்க நல்லா. உலக பருப்பு வகைகள் தினம், குடற்புழு நீக்க விழிப்புணர்வு தினம். அடுத்தது பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம், பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம், பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம், பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம், பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம், பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். இந்த பிப்ரவரி 28 பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன் வந்து அவரோட என்னது ஒளிச்சிதறல் ராமன் எஃபெக்ட், அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கினது சரிங்களா. அதுதான் என்னது அந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சது தான் என்னது பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம், பிப்ரவரி 28 தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா. பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம், பிப்ரவரி 2 உலக சதுப்பு நில தினம், பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், பிப்ரவரி 9 இந்திய மக்கள் தொகை தினம், பிப்ரவரி 10 உலக பருப்பு வகைகள் தினம் மற்றும் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு தினம், பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம், பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம், பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், வேற எதுவும் அதிகமாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.